ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வருவாய் துறையில் தான் வந்து ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து போஸ்டல் அசிஸ்டன்ட் கேட்டகரி, கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 4 டைப்பில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 25,500 உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. மொத்த வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 4,950 மேலே வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா வந்து உமன் கேண்டிடேட்ஸு, எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது, ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதிலே வந்து டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து March 7 வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான டேட்லேருந்து, ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்போ இருக்கும் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 12th level குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் தான் அது. ஸோ 12th நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். இதில் உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஸோ ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டு, போஸ்டல் அசிஸ்டன்ட் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 டைப்பில் போஸ்டிங் இருக்குது. ஸோ அந்தந்த டைப்புக்கு பாருங்கள் சேலரி லெவல் உங்களுக்கு வந்து வேரி ஆகும். அதாவது உங்களுக்கு 19,900 up to 60,200 வரைக்கும் இருக்கும் லாயர் டிவிஷன் கிளர்க்குக்கு. போஸ்டல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்கள் 25,500 up to 81,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு வந்து அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி இதுக்கான சேலரி லெவலுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 27 இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு பான் பிட்வீன் கொடுத்துருக்காங்க, எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் இருக்குள்ள நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஏஜ் லிமிட்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இதில் வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இருக்குது, ஓபிசியாக இருந்தால் 3 இருக்குது, பிடபிள்யூடியாக இருந்தால் பாருங்கள் 10, 13, 15 வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ லாயர் டிவிஷன் கிளர்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டு, போஸ்டல் அசிஸ்டன்ட், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ மினிமம் வந்து நீங்கள் 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் எது முடிச்சுனாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 12th வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா ssc.nic.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற ப்ரொசீஜருமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ உமன்ஸ் கேண்டிடேட்ஸு, எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூ, எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து எந்த விதமான ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரி மட்டும் 100 rupees நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ இதில் வந்து சவுத்தன் ரீஜன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரீஜன் வரையாக கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சவுத்தன் ரீஜன் தான். ஸோ அதில் வந்து பாருங்கள் எந்தெந்த சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனுமே பாருங்கள் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட் இல்லைனா வந்து டைப் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ நேரம் இதுக்கான எக்ஸாம் எல்லாமே உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வரையே உங்களுக்கு வந்து இதில் வந்து டீட்டெயிலாக இருக்குது. அதேமாதிரி இதுக்கான சிலபஸ்மே பாருங்கள் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு வந்து இதிலேயே வந்து உங்களுக்கு கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் பாருங்கள் இதிலே வந்து இருக்குது. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும், அது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்ட் 1, பார்ட் 2 உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பாருங்கள் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ்லேருந்து எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும், என்னென்ன நீங்கள் ஃபில் பண்ணணும் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் வந்து. ஸோ இதுக்குள்ளே அப்படி வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கேட்கும். இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டீட்டெயில் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.